ஊம் ஸ்ரீம் தத்புருஷாஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகே, தன்னோ தந்தி பிரசோதையாத் பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய அஸ்டோதிரேசிட்டிய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது அதாவது நம்ம எவ்வளவோ வழிபாடு வச்சுக்கிறோம் எவ்வளவோ பிரார்த்தனைகள் பண்ணுறோம் எவ்வளவோ விரதங்கள் இருந்துகிட்ருக்குறோம் எவ்வளவோ பாத யாத்திரை போகிறோம் எவ்வளவோ வந்து அழகு குத்தி மாலையிட்டு இருந்து நம்ம வந்து ஒரு சில கோயில்களுக்கு வந்து தனிப்பட்ட சிரமம் எடுத்து நம்ம வந்து பக்தியை நம்ம வெளிப்படுத்துறோம் இப்படியெல்லாம் இருந்து கூட நமக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்லது நிம்மதியான வாழ்க்கை அல்லது கடன் இல்லாத வாழ்க்கை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற கவலை நிறைய பேர் இருந்துகிட்ருக்கோம் கடந்த வாரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா விஜயவாடா வந்து ஒரு சகோதரி கல்லூரி பெண்ணை இருந்துகிட்ருக்கிறாங்க அவங்க வந்து இந்த வயசுலேயே இந்த மாதிரி பக்தி சம்மந்தப்பட்ட பிரார்த்தனை சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆஸ்ட்ரோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் பார்த்து ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்களையும் பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நமக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்கள் தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க சார் எனக்கு தேவை இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடு வச்சால் நமக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை அமையும் அல்லது எந்த மாதிரியான பிரார்த்தனை விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமையும் அல்லது எந்த மாதிரியான விரதம் பிரார்த்தனை பாதயாத்திரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு யோகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்க விஷயத்தை வந்து தெளிவாகவே கேட்டு அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் எந்த மாதிரியான ரூபத்திலும் வெளிப்படுத்த முடியும் அது அன்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அதிகாரமாக இருந்தாலும் சரி அல்லது அமைதியாக சரி அல்லது விரதமாக இருந்தாலும் சரி அல்லது பாத யாத்திரையாக இருந்தாலும் சரி அல்லது பாவங்கள் பண்ணாத ஒரு பக்தியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய ஆன்மீகத்தை உறுதியாக வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய எதுவாக இருந்தாலும் கல்லூரிக்கு போனா தான் அல்லது வந்து சின்ன வயசாக இருந்தால்தான் அல்லது கல்யாணம் ஆனா தான் ஆன்மீகம் அல்லது வந்து குழந்தை பிறந்தா தான் அல்லது குடும்பத்தில் கஷ்டம் வந்தால் தான் அல்லது சமுதாயத்தில் வந்து கௌரவமாக வாழணும் ஆன்மீகம் அப்படிங்கிறது கிடையாதுங்க உங்களுடைய ஆன்மீகத்தை உண்மையான வகையில் மென்மையான வகையில் வெளிப்படுத்தும் பொழுது நன்மையான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பழுக்கற்ற விதியாக இருந்துட்டு அந்த விதியை கூட உங்களுடைய விதி முடிகிற காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மிக மிக மரியாதையோட எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் ஆன்மீகம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான வகையில் பல்வேறு கொள்கையான வகையில் பல்வேறு மதங்கள் ரீதியாக பல்வேறு மனசாலுடைய மனங்கள் ரீதியாக மாறுபட்டு இருந்தாலும் இந்த சமூகத்தில் சொந்த பந்தத்தில் பெத்தவங்க முன்னாடி தமக்கு முன்னாடி நீங்கள் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஆன்மீகத்தை புகுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வந்து எவ்வளவோ வழிபாடுகள் இருந்துகிட்டு இருக்கலாம் அதாவது ஜாதகப்படி வழிபாடு லக்கணப்படி வழிபாடு நட்சத்திரப்படி வழிபாடு ராசிப்படி வழிபாடு விருட்சப்படி வழிபாடுங்கிற எவ்வளவோ விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருந்திருப்போம் இதில் எந்த விஷயத்திலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மனசை விட்டுற வேண்டாம் பொதுவாகவே இத்தனை வழிபாடுகளில் மிக முக்கியமான வழிபாடை எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விருட்ச வழிபாடும் அதே மாதிரி நட்சத்திர வழிபாடும் நமக்கு மிக பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அசுபதி முதல் ரேபதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருக்குது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல வந்து பல கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க பல கோடி பேர் வாழ்ந்திருக்காங்க பல கோடி பேர் மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் சொந்த காலில் நின்று ஜெயிச்சு காட்ட முடியும் நிதி அப்படிங்கிற விஷயத்தோடு நிம்மதியோடு வாழ முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நட்சத்திரங்களிலேயே முதல் நட்சத்திரமாகிய அசுபதி அதாவது அசுவணி என்று சொல்லக்கூடிய அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு சரஸ்வதி அப்படிங்கிறது கல்விக்கு மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டு கூட கல்விக்கு மேலே இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய காலம் முழுவதும் கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு சரஸ்வதி தேவிக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே சரஸ்வதி தேவியாரை யார் வழிபட்டாலும் நமக்கு ஞான சக்தியை கொடுத்துட்ருப்பார் கேள்வி ஞானத்தை கொடுப்பாரு உலகத்தில் வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை உடனுக்குடன் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை கொடுப்பார் உங்களுடைய தகுதிக்கு மேலே நிர்வாகத்தை கொடுத்தால் கூட தகுதிக்கு மீறிய ஒரு உத்தியோகத்தை கொடுத்தால் கூட தகுதிக்கு மிகுந்த ஒரு செல்வத்தை கொடுத்தால் கூட அதை பக்குவமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தகுதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த சரஸ்வதி தேவியாருக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த சரஸ்வதி தேவி

இருக்கோம் அல்லது உங்களுடைய பிறந்த நாள் வரும் இல்லையா நான் திங்கட்கிழமை பிறந்தேன் அல்லது வெள்ளிக்கிழமை பிறந்தேன் அல்லது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தோம் அப்படின்னா அந்த பிறந்த வார நாட்களிலும் இந்த மாதிரியான சரஸ்வதி வழிபாடு வச்சுக்கலாம் யாரு அதாவது அசுபதி நட்சத்திரத்தை சேர்ந்த யானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வழிபாடு பொழுது இந்த உலகத்துல வந்து ஓரளவு அதிகாரமாகவும் பெருமையாகவும் வறுமையே இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறத விட பொதுவாகவே பரணியில் பிறந்தால் தரணையை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பரணியில் பிறக்கிறவங்க தரணையை ஆளக்கூடிய அளவுக்கு எல்லோருக்குமே அந்த அமைப்பு இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வர முடியும் பரணியில் பிறந்தவங்க அதே மாதிரி பரணியில் பிறந்தவங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்கன்னு வைங்களே அந்த கல்விக்கூடத்தில் உங்களுடைய வகுப்பில் நீங்கள் வந்து தனி மதிப்பு மிக்கவராக தனி சிறப்பு மிக்கவராக உங்களை காட்டிக்க முடியும் அதற்கான வசதி வாய்ப்புகளும் அதை அதற்கான ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அருளாக கிடைக்கும் அதே மாதிரி பரணியில் பிறந்தவங்க வந்து அதாவது பொதுவாக ஒரு கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய அல்லது நகரத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அல்லது இருக்கிற நிர்வாகத்தில் வந்து தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முன்னணி தலைவராக விளங்கக்கூடிய முன்னேற்றமான வாழ்க்கை அதிகமாக அமையுது அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக துர்கா தேவி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கோம் பொதுவாகவே துர்காதேவி வழிபாடு யார் வச்சுக்கிட்டாலும் துன்பங்கள் விலகக்கூடிய மிகப்பெரிய துயரங்களை கடை தெரிந்து மிகப்பெரிய உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் பரணியில் பிறந்தவங்க துர்காதேவி வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துகிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பரணி வரக்கூடிய அந்த நாட்களில் இந்த மாதிரியான துர்காதேவி வழிபாடு வச்சுக்கிறது பரணி நட்சத்திரத்திற்கு சிறப்பான வகையில் அமைஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில் நேரம் இல்லாத காரணத்தினால மீதி வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான தெய்வத்தை எந்தெந்த நாட்களில் வழிபடங்குற விஷயத்தை நம்ம விரிவாகவே இருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து சில கஷ்டங்கள் வந்தது அப்படின்னா அதற்காக கவலைப்படலாம் ஆனால் வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்